அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து இஞ்சி லேகியம். இஞ்சி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஜீரண சஞ்சீவின் இஞ்சிக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு வேறு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அதிகப்படியான கால்சியம் வந்து இந்த பொருளில் இருக்குது. இது பச்சையாக யூஸ் பண்ணுறது நம்ம லேகியத்துக்கு யூஸ் பண்ணுறோம், காஞ்சதை வந்து திரிகடு சூர்ணம் இது மாதிரிக்கு சுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இஞ்சியை மேல்தோல் நீக்கிட்டு சார் எடுத்து அந்த சாரில் வந்து லேகியம் பண்ணுறது தான் இப்போ அந்த மருந்தில் சொல்ல போகிறேன். ஒரு 2 கிலோ இஞ்சி வாங்கி மேல்தோல் நீக்கிட்டு அதை இடித்து சார் எடுத்துக்கணும். நம்ம தனி சாராகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து சார் எடுத்துக்கலாம். அது கீழே சுண்ணாம்பு இருக்கும், அந்த சுண்ணாம்பு அதில் வடிக்கக்கூடாது, சுண்ணாம்போடு சேர்த்து எடுக்கிறது நல்லது. சுண்ணாம்பு தெளிவு எடுத்து எடுத்திங்கனாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து கருப்பட்டியாவது வெள்ளமாவது தண்ணியில் கரைச்சி அதில் கல் மண் இல்லாமல் எடுத்துகிட்டு அதையும் வடிகட்டி வச்சுக்கணும். அதை இந்த இஞ்சிச்சாரில் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். பாகு பதம் வரும்போது தாலிசாதி சூரணம் சொல்லுவாங்க, சித்தா தாலிசாதி சூரணம். அது என்ன அப்படின்னா, சுக்கு, திப்பிலி, கடுக்காத்தூள், கோஷ்டம், அக்ரகாரம், சீரகம், வாய்வழங்கம், ஏலம், கிராம்பு, சடா மஞ்சள், சோம்பு, மிளகு, லவங்கப்பட்டை, நெல்லி வெத்தல், தாண்டிக்காய், யானை திப்பிலி, மல்லி, மல்லி விதை, ஜாதிக்காய், வாய் மிளகு, இதெல்லாம் ஒரு பழம் சேர்ந்து இடித்த பவுட்ரு தான். இதை வந்து இந்த லேகிய பாகுபாதத்தில் தூவி கிண்டணும். தூவி கிண்டி கீழே இறக்கி வச்சு சூடு ஆறினதுக்கப்புறம், சூடு இருக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், சூடு ஆறினதுக்கப்புறம் தேன் சேர்க்கணும். லேகியத்தை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா கிண்டணும். நீங்கள் தேன் சேர்க்கும்போது எல்லா பகுதியிலையும் சேர்கிற மாதிரி கிண்டணும். நம்ம எவ்வளோ நெய் சேர்த்தோமோ அதில் பாதி அளவு தேன் சேர்க்கணும். அதாவது நெய் வந்து 1 கிலோ சேர்த்திங்கன்னா தேன் வந்து 1/2 கிலோ சேர்க்கணும். அதாவது நெய் வந்து இந்த மருந்துக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு சேர்த்தா போதும். தேன் வந்து கொஞ்சம் இதாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அதில் வந்து சேர்க்குற வெள்ளம் கருப்பட்டி வந்து அளவு குறைஞ்சிருந்தால் தேனோட அளவு கூட்டிக்கலாம், இல்லை அந்த அளவு கூட வச்சுருந்தீங்கன்னா தேனோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆறினதுக்கப்புறம் டப்பாவில் அடைச்சி வச்சுக்க வேண்டியதாக. காலை மாலை நெல்லிக்கு அளவு சாப்பிட்டு வந்தால் கபரகம் எல்லாம் தீரும். சயம், காசம், ஈழம், அஸ்தி சுரம், அஸ்தி வெட்டை, தாகம், நெஞ்சுப்புண், பித்த வெட்டை, பித்தப்பாண்டு, கிராணி, அரோசகம், பொறுமல், விக்கல், கைகால் எரிவு, தேக காந்தல், இதெல்லாம் சரியாகும். இது ஒரு அருமையான மருந்து, அனைவரும் செய்யணும். போன நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரசம் கட்டுச்சு அடுத்தால் ஜெயரசமானா எந்த ரூபத்தில் இருக்கும் அப்படின்னு. ஜெயரசமானா அது வந்து திடப்பொருளாக இருக்கும், அதாவது சுண்ணமயமாக இருக்கும், பவுட்ரு பேஸில் இருக்கும். அது புலஸ்தியர் வாதசூத்திரம் 300 அந்த குறிப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைய கேள்வி வந்து, பிராணாயாமம்ன்றது உடம்புக்குள்ளே செய்கிறதா உடம்புக்கு வெளியே செய்கிறதா? தெரிஞ்சவங்க ஆன்சர் பாருங்கள். நன்றி, வணக்கம்.